ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த முக்கோணம் போட்டோம் இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட் ரவுண்டு மட்டும் போட்டோம். அப்புறம் இது வந்து பெருசாக போட்டோம் இல்லைங்களா. நடுவில் இந்த டிசைன் ஒன்று வந்து இந்த வாரமாக இப்படி இந்த மாதிரி நான் இப்படி தான் நினச்சி போட்டேன். இந்த ட்ரையாங்கிள் இப்படி வர மாதிரி போடலான்னு நினச்சேன், எனக்கு அது கரெக்டாக போட வரல, அதனால் அப்படி போட்டுட்டேன். அப்புறம் இப்போ வந்து இதே இதில் வந்து நம்ம அப்படி இந்த கண்டினியூஸாக இப்படி போட்டுட்டு போகலாம். இது 1, 2, அடுத்து இங்கே 3, 4 இப்படி லைனாக போட்டு போகலாம். இன்றைக்கி இப்படி பெருசாகவே போடலாம். சரி, இது ஃபஸ்ட் இது போட்டுட்டோம், ஒரு ரவுண்டு மட்டும். இது முடிச்சிட்டோம். இது செகண்ட் ரவுண்டில் இது இதில் இந்த கேப்பில் வந்து இந்த டைமண்ட் ஷேப் கொண்டு வந்துட்டேன். இதை கூட இந்த கார்னர் இந்த ஒரு பாசிங் கூட போட்டுக்கலாம். அப்போ நல்லா டைமண்ட் ஆட் வந்திருக்கும். அப்புறம் இந்த முடிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த டிசைன் நான் போட்டிருக்க மாட்டேன். இதுலேயுமே இந்த ரவுண்ட் ஒயிட் இருக்கும். இந்த ரவுண்டு கரெக்டாக இப்படி கொண்டு வந்து இது 2-3 தடவை போட்டு பார்த்து அப்புறம் எனக்கு திருப்தி ஆகலை. அப்புறம் இது இந்த டிசைன் கொஞ்சம் திருப்தி ஆச்சு. பாதி போட்டுட்டு இந்த அளவுக்கு போடும்போது ஏன்னா அதுலெல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இந்த ஷேப் கரெக்டாக ஒரே மாதிரி வந்துருச்சு. ஆனால் இதில் வந்து 3, 6, 7, 8, 7, 7 இருந்தால் கூட உங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். அந்த மொத்தப்படியாக இருந்துச்சுன்னா இந்த ஷேப் கரெக்டாக நம்ம இதில் போட்ட மாதிரி போட்டுக்கலாம். இந்த டிசைனில் போட்ட மாதிரி இந்த டிசைன் இந்த கார்னரில் போட்ட மாதிரி போட்டுக்கலாம். இதில் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்குது. ஆனால் இதில் வந்து 8 இருக்கிறதுனால இந்த டிசைனும் போட முடியல. சரி, இதை ஒரு இது வெளியே கொண்டு வந்து இந்த கார்னரு இந்த டிசைன் விட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது கொஞ்சம் அழகாக இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது. இது கொஞ்சம் எப்படியோ நமக்கு ஒரு ரங்கோலி இப்போ போடும்போது அழகாக இருக்கணும்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். அப்படி போட முடியாதனால இந்த மாதிரி போட்டுட்டேன். இதெல்லாம் இது சின்னது, அடுத்தது இது பெருசு. இதுலேயே இதே இது வந்து 3 நீங்கள் போடலாம். 1, 2, 3 போட்டிங்கன்னா இந்த கேப்பில் இந்த டைமண்டே பெருசாக பண்ணலாம். எப்படி வேணால் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம பெருசு பண்ணோன்னா இந்த 1, 2, 3 இப்படியே இந்த நேராக இப்படி கொண்டு போயிடணும். போட்டு இந்த கேப்பில் எப்படி போடலாமோ அது போட்டலாம். மினிமம் 3வது ரவுண்டு போட முடியுமான்னு பார்க்கலாம். இதே பெருசாக இருக்குது. அதை போட்டுவிட்டு அப்புறம் எங்கே அதுக்கு இதை பண்ணணுமே அப்படின்னு விட்டுட்டேன். ஏன்னா இந்த போர்ஷன் உங்களுக்கு ஃபில் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு பக்கம் போடும்போது இன்னொரு பக்கம் ஃபில் பண்ணுறது எண்ணி போடணும். அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் நம்ம க்ரியேட்டிவாக பண்ணணும். பார்க்கலாம். இது அடுத்தது 3 போட்டு பார்க்கலாம். அதுக்குள்ளே வேறு டிசைனுக்கு போயிட்டேன். இது கொஞ்சம் இப்போ போர் அடிச்சிச்சு எனக்கு. என்ன முக்கோணம் எடுத்து வைக்கணும்னு பார்க்குறேன். சரி, இந்த இதில் இவ்வளோ டிசைன் இவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு இல்லையா, அது போதும். கடவுள் இந்த டிசைன் கொடுத்தாரு, அவ்வளோதான் போட்டாச்சு. கோர்த்ததை ஆரம்புடன் பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் வேறொரு வீடு ரங்கோலியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.